ஐயோ நான் விஜய் கூட வந்து ஃப்ரெண்டாவே இருந்துட்டேனே, அவங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே, நான் எங்க சொன்ன ஏமாத்திட்டாங்கன்னு, அவங்க ஏமாத்தல, நான் படம் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஐயோ நான் விஜய் கூட வந்து ஃப்ரெண்டாவே இருந்துட்டேனே, ஒரு டூயட் இல்லை, ஏன்னா ஹீரோயினா வந்துட்டு இருந்தேன், பிரியம் அதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி தான், இதுல இன்னும் அட்லீஸ்ட் என்ட்ரீமாவது இருந்திருக்கலாமே, ஒரு சாங் ஆகுது, ஒரு சின்ன ஒரு லவ் ட்ராக் ஒன் சைடா இருந்திருக்கலாமே, நான் ஃபீல் பண்ணினேன். அதுக்காக ஏமாத்திட்டாங்க எதுல, அது மேக்சினில் பார்த்தா அதே தான், டிவி இதில் யூடியூப்ல பார்த்தாலும் அதே தான். நான் சொன்னேன் ஐயோ நான் என்ன எதுவுமே நான் நெகட்டிவாக யாரை பற்றி நான் பேச, எங்கள் வீட்டுக்காரர் என்ன என்ன ஏமாத்தினாங்க ஒன்று அப்படின்னு, நான் யாரை பற்றி நான் எதுவும் சொல்லலைப்பா, நான் அவங்க என்ன எதுவுமே ஏமாத்தலை, நானாக ஃபீல் பண்ணினேன் அவ்வளோதான். ஒருத்தர் வந்து அரசியல்வாதியாக ஃபுல்லாக இறங்கியிருக்காரு விஜய் சார் வந்து. விஜய் சார் அப்போ நாங்கள் ஜாஸ்தி நான் பேச மாட்டேன், மேபி நான் பேசியிருந்தால் அவர் பேசியிருக்கலாம், நானே ரொம்ப கம்மியாக பேசுவேன், இப்போ தான் இவ்வளோ பேசுகிறேன் அட்லீஸ்ட் இன்டர்வியூங்கிறதுக்காக. அப்போல்லாம் பேசினதில்லை, ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம், கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கலாம், ஆனால் ஜாஸ்தி பேசினதில்லை. அவருக்கு விஜய் சாருக்கு என்னோடய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு அவர் தான் சொன்னார். ஒரு சாங் சீக்வன்ஸில் பிரியமில் ஒரு சாங், தில்ருபா சாங்கில் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு மூமெண்ட் இருக்கும், அது செஞ்சு காமிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அவர் ஹீஸ் அ வெரி கிரேட் டான்ஸர். ஸோ அவர் என்கிட்ட சொல்லும் போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ நான் இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த இன்னசென்ட் அந்த பர்சனாலிட்டி இப்போ பயங்கர ஒரு கரிஷ்மா. ஆமாம், அப்போ இருக்கிற ஹாய் ஹலோ அப்படிங்கிற இது இப்போவும் அப்படியே ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இருக்குமா இல்லை அப்படின்னு இருக்குமான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. அதில் அஜித் சார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லியிருக்கேன். அஜித் சார் ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் அவங்க கூட நடிக்கும்போது அஜித் சாருடைய க்ரஷ்ஷாக மாறிடுறாங்க. அஜித் சாரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க நடந்துக்கிற விதம். எல்லாருக்கும் க்ரஷ் இருக்கும், சொல்லிக்க மாட்டோம் அவ்வளோதான். தட் இஸ் இட்ஸ் அ காமன் ஃபீலிங் அவ்வளோதான். அது வந்து ரொம்ப இதுவாகி டெவலப் ஆகி அப்படியெல்லாம் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கணும், இஸ் அ வெரி யூனோ அப்போது ஹேண்ட்ஸம் கை. ஸோ அது எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி ஒரு ஏஜ் ஃபேக்டரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு அது எல்லாருக்குமே இருக்கும் டெஃபினட்டாக. அஜித் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க, லைக் நீங்கள் இஸ் வெரி டவுன் டு அர்த், ப்ரொடக்ஷன் ஆளுங்களோட யூனிட் ஆளுங்களோட உட்காந்து சாப்பிடுவார். அப்போவே ரெட்டஜட வயசு அப்போ எங்கள் அம்மா பேட்ச், அம்மா கொஞ்சம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் எல்லாம் டைம் பாஸ்க்கு ஆடுவாங்க, செந்தில் சார் இவங்கெல்லாம் எல்லோரும் கூட உட்காந்து ஆடுறது, அம்மா கிட்ட ரொம்ப அம்மா அம்மா கூட பேசுகிற மாதிரி பேசுறது, ரொம்ப ரொம்ப ஹீஸ் வெரி டவுன் டு அர்த். நான் இப்போ கூட சில பேர்கிட்ட கேள்விப்பட்டேன், ஹிஸ் ஸ்டில் சேம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் பார்த்து இப்போ ஹீரோயின்ஸ் வந்து ரொம்பவே வெல் வேர்ஸ்டாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிளானிங் இருக்குது, அடுத்தடுத்து பண்ணுறோம் இது செய்கிறோம் அப்படிலாம் பிளான்டாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கூட எனக்கு தெரியாதுன்ற அளவுக்கு சொல்கிறீங்க. ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் வந்து ஷைன் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது? அப்போ உங்களை அப்ரோச் பண்ண டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக, எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி புதுசு இல்லை, பிகாஸ் நான் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நான் இன்ட்ரடியூஸ். 9 வயசில் இல்லை மேம், இல்லை 6 மாதத்தில், 6 மாதத்துலையா எப்படி? அதுக்கப்புறமா கிரஃப்தார் வந்து அப்போ ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், கிரஃப்தார் ஒரு ஹிந்தி படம், கமல்ஹாசன் சார் சின்ன வயசு, கிரஃப்தார் தெரியும், அதை கமல்ஹாசன் சாரோட சின்ன பையன் மாதிரி நடிச்சிருப்பேன், கிராஃப்ட் போட்டு.